வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் சிம்மஸ் கிச்சன். நவகோள்கள், நவதானியங்கள் நவராத்திரி நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நவராத்திரி என்றாலே குதூகலம் அல்லவா? எல்லையில்லா மகிழ்ச்சி. நம்முள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல தருணம். உறவுகளையும் நண்பர்களையும் காணும் ஒரு தருணம். சுவையான சுண்டல், விதவிதமான தின்பண்டங்களையும் தயாரிக்க நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்மஸ் கிச்சன் நவராத்திரிக்கு உங்கள் நேரம் எங்களுடன் பகுதியில் மாலை 4 மணிக்கு சந்திக்கலாம். அழகிய காட்சிகள், சுவையான தயாரிப்புகளையும் கண்டு உண்டு மகிழலாம். வாருங்கள், நவராத்திரியை மகிழ்வுடன் பாதுகாப்புடன் கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு 4:00. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தினமும் 4 மணிக்கு உங்களை மீட் பண்ணிட்டோ மகிழ்வான தருணங்களை நாம் திருப்பி அசை போடுறதுக்கு சுவையான பல காட்சிகளை இங்கே பார்க்க போகிறோம். 4 மணிக்கு உங்கள் நேரம் எங்களுடன் பகுதியில் பார்த்து மகிழலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. தரமான மலிவான பொருட்களை விற்பனை செய்வதில் மட்டுமின்றி இன்முகத்துடன் வரவேற்பதிலும் அவர்களுக்கு நிகர் அவர்களே இந்த ஆதர்ஷ தம்பதிகள். நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ, நான் என்ன நவராத்திரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அது இவங்க கிட்ட பண்ணியிருக்கேன். இவங்களை இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு பண்ணதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தம்பதியரை பார்த்த சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சிம்மஸ் கிச்சன்ல நவராத்திரி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசுவை, ஆனந்தம், ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சன் உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் சிம்மஸ் கிச்சனில் என்னான்னு பார்க்கலாம். ஒரு டேஸ்டி மினி போண்டா, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு அண்டு அரிசியும் கருப்பு உளுந்தியும் வறுத்துட்டு பொடி பண்ண அந்த ரெண்டும் கலந்த மாவு, இது 30 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு, மிளகாய் பொடி, பெருங்காயம், இது எல்லாம் மேல் மாவுக்கு. அப்புறம் உள்ள என்ன ஸ்டஃப் பண்ண போகிறோம் பார்க்கலாம். வாழைக்காய், முழு வாழைக்காயை குக்கரில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கணும், அது 1 சவுண்ட் வச்சாலே வெந்துடும். நான் 1 சவுண்ட் தான் குக்கரில் வச்சேன். கடலைப்பருப்பு 30 கிராம்ஸ், ரெட் சில்லிஸ் 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சம், மஞ்சள் பொடி, உப்பு. இதில் நான் இப்போது கொத்தமல்லி எடுத்து வைக்கல, விருப்பப்பட்டவங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். இந்த ரெசிபி தமிழ் மேகசினில், லீடிங் மேகசினில் பப்ளிஷ் ஆச்சு. என்னது அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ முடிவில் அந்த பேஜையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணுறோன்னு விருப்பப்படுறவங்க இந்த அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயாரிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம மேல்மாவுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ
கோதுமை மாவு, அரிசி மாவு, கருப்பு உளுந்து அண்ட் அரிசியை வறுத்த மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் போட்டு வச்சுருக்கேன், கரைக்கலாம். அதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்பையும் ரெட் சில்லிஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். வாழைக்காவை பவுட்ரு பண்ணி ஒன்று வாழைக்காவை தோல் எடுத்து அதை அந்த பவுடர் பண்ண சேம் மிக்சியில் மசிக்கலாம். மசிச்சு எடுத்துட்டு அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணலாம். கடலைப்பருப்பு மிளகாயை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காயை தோல் நீக்கிட்டு மசிக்கலாம். நம்ம மேல் மாவுக்கு என்னென்ன எடுத்துமோ அதை கரைச்சி எடுத்துட்டாச்சு. எந்த கலரும் சேர்க்கல, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாத பக்கச்சே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். வாழைக்காய், கடலைப்பருப்பு, மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதை உருட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போது தேவையான அளவு எண்ணெய் கடாயிலேயே வச்சுருந்தேன், அதை உங்ககிட்ட சொல்லலை. இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, ஏன்னா இது மினி போண்டா இருக்கிறதால கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். பொறிச்சு எடுத்து உடனே பார்க்கலாம். டேஸ்டி, கலர்ஃபுல் வாழைக்காய் மினி போண்டா ரெடி ஆகிடுது. இன்னைக்கு குருவாரமாக இருக்கிறதால சனா சுண்டல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு குருவுக்கு சனா சுண்டல் நல்லது, அதுக்காக சனா சுண்டல் பண்ணியிருக்கேன். பாபா டே, குருவாரம் பாபா டே இருக்கிறதால பாபாக்கு அவில் பாயசம் பண்ணியிருக்கேன். அம்மன் அருளால் நீங்கள் நாம் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நவராத்திரியை மகிழ்வுடன் கொண்டாடி மகிழ்வோம், பாதுகாப்புடன் கொண்டாடி மகிழ்வோம். இதில் இந்த நவராத்திரி ஸ்பெஷல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தயாரிப்பாங்க. அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற நல்ல தருணம்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஃபோட்டோ, இந்த அம்மன் எங்கள் கணவர் சின்ன வயசில் ட்ரா பண்ணது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ, கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாராட்டாதவங்களே இருக்க முடியாது. இத்தனை வருஷமாக போற்றி பாதுகாத்துருக்கோம். அவரோட கைவண்ணத்தில் இந்த கோலம் அண்ட் கிழமை கோலம், இன்னைக்கு குரு பகவான் கோலம் இது. இந்த வருஷம் நவராத்திரி ஸ்பெஷலாக இந்த தினம் ஒவ்வொரு கோலம் போடணும் இல்லையா. நவகிரகங்களுக்கு ஏற்ற அந்த கோலத்தை இவன் நவராத்திரி ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணியிருக்கார். பூஜை அறையில் வச்சு நம்ம அதை பூஜை பண்ணுவோம். இந்த வருஷம் நவராத்திரிக்காக இதை இவர் தயார் பண்ணியிருக்கார். இந்த மினி போண்டா, வாழைக்காய் போண்டா, டேஸ்டி போண்டா பிடிச்சிருந்தா சிம்மஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மினி போண்டா புக்கில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காப்பி இது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக பண்ணி முடியலாம். அது சுண்டல் மட்டும் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி ஈவினிங்கில் 4 மணிக்கு நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் பேசிண்டச்சே இந்த வேலையை பண்ணி முடிச்சிடலாம். சூடான ஸ்நாக்ஸ், சூடான சுண்டல் சுவைத்து மகிழலாம். வாருங்கள், நவராத்திரியை மகிழ்வுடன் கொண்டாடி மகிழலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.